வெல்கம் டு சேலம் தனாஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப சூப்பராக ஒரு பொருள் சொல்கிறேன். சாப்பிட்ற பொருள் தான் இதுவுமே. நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப கம்மியான பொருள் வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு பொருள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இது நான் ரெடி பண்ணல, அங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் ரெடி பண்ணது. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். என்னென்ன பொருள் சொல்கிறேன் நான். இது மொத்தமே வந்து நாலே நாலு பொருள் தான். பனை வெல்லம், சுக்கு, ஏலக்காய், பூண்டு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருளே. இது இந்த அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் லேகியோன்னா நெய் சேர்த்தணும், நெய் எல்லாம் நம்ம கிடையாது. இந்த அளவுக்கு மட்டும்தான். நீங்கள் காலையில் மதியானம் எப்போ வேணால் சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை கூட சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட்டா ரெண்டு தடவை சாப்பிட்லாம் இது, அல்லது ஒரு வேளை சாப்பிட்லாம். குழந்தைங்க, பெரியவங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது அங்கே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் செஞ்சோம். இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா கொஞ்சம் ஒரு கால் கிலோ அரை கிலோ அந்த அளவுக்கு மட்டும் கூட செஞ்சு வச்சுக்கலாம். இனிமேல் எல்லாம் வந்து மழை சீசன் தான். இப்போது இது எல்லாமே சளி பிடிச்சிக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சளி ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இது நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். அது கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இப்படி குடிக்கணும் ஏங்கண்ணா. ஆமாம், உலக்கை குத்தி மேலாம் தூக்க முடியாது. திருப்பி தான் திருப்பி எல்இடி அடிச்சாலும் இப்படிதான். அதான் இதுல எவ்வளவு எவ்வளவுங்கண்ணா போட்டிருக்கீங்க நீங்க? ரெண்டு மூணு கிலோ வெல்லம், 300 கிராம் சுக்கு, 300 கிராம் பூண்டு, 50 கிராம் ஏலக்காய். ஏலக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நாட்டு வைத்திய முறையில பனை வெல்லம், சுக்கு, ஏலக்காய், பூண்டு எல்லாமே இதுல வந்து நல்லா உமிழ் சுரக்கும், ஜீரணம் நல்லா ஆகும், கேஸ்ட்ரபிள் சரியாயிடும், சளிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இது இதுல எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, எந்த கெமிக்கலும் கிடையாது. ஒரிஜினலா நாமளே பார்த்து நல்லா ஒரிஜினலா நாட்டு வெல்லம், ஒரிஜினலான பூண்டு, ஒரிஜினலான சுக்கு, ஒரிஜினலா ஏலக்காய். இப்ப நம்ம இது உரல் உரல் வேணும், அவசியம் உரல் வேணும். உரல்ல வந்து உலக்க உரல் இல்லைன்னா என்ன பண்றது? உரல் எப்படியாவது அது அவசியம் வேணும். அப்படியா? அதாவது உலக்கையில் அடிச்சாதான் வந்து மிக்சிங் ஆகும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்ப என்னதான் நவீன காலம் இருந்தாலும் இடிக்கணும். முடியும் வந்து இந்த மாதிரி இடிக்கணும். ஆமா, நல்லா இந்த மாதிரி இடிக்கணும். இடிக்கணும் பனை வெல்லம் இதெல்லாம் ஒண்ணு போல சேரணும். ஆமா, மெயினா பூண்டை ஒளிச்சு போட்டா அந்த துப்பி எல்லாம் வராது. அதே மாதிரி கொஞ்சம் இடிச்சு அந்த இதெல்லாம் எடுத்து பூண்ட தொல்லி மட்டும் எல்லாம், ஆனா அந்த இதை வந்து அப்படியே போடணும். கொஞ்சம் துப்பியா இருக்கிறதெல்லாம் அப்படியே போடணும். எல்லாம் அப்படியே போட்டா நல்லது. நல்லது நல்லது நல்லது. இந்த மழை காலத்துக்கெல்லாம் சளி சேராம இதெல்லாம் கிடைக்காது. எந்த நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்காது. நம்மளே வந்து நம்ம ரெடி பண்றது. இது நாட்டு மருந்து எல்லாம் கண்டிப்பா இவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் தெரியாது. இன்னொன்னு வந்து கடையில கிடைக்கிறத விட நம்ம அவங்களே செஞ்சுக்கிட்டா நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்க நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு விஷயம் கிடவும் கிடாது, ஊசி போற பொருளோ அல்லது கெட்டு போற பொருளோ கிடையாது. எல்லாமே திடப்பொருள். இன்னொன்னு அடுப்புல கூட வைக்க வேண்டியது, அடுப்புல வைக்க கூடாது. ஏன்னா இது வந்து கெட்டு போறது ஏதாவது இருந்தா தான் அது மாதிரி.
ஒரு தரம் அதை செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டாங்களா, ஆனா இதை வந்து எப்பயுமே கண்டினியூ பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching.